வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கீரை கடையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை செஞ்சுருக்கோம் வீட்டில் ஸோ அந்த ரெசிபி தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பருப்பு கீரை வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி கீரையை ஆஞ்சி நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கட்டு கீரை வாங்கியிருக்கோம் இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் பருப்பு வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் ஸோ ஈஸியாக வெந்துடும் அதுக்காக இப்போ ஒரு டம்ளர் துரம்பருப்பு பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறோம் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு தக்காளி நல்லா வெந்துருச்சு இது ஒரு நைன்டி அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கீரை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் அதனால் இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பருப்போடு சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அது கொதிக்கும்போது கீரை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சுருண்டு வந்துடும் பாருங்க இதை வந்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் வந்து வேகட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க பாருங்கள் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா இப்போ கீரை இந்த மாதிரி வதங்கி சுருண்டுடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இடையில எடுத்து பாருங்க இப்போ இது வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து நம்ம இதுலேயே போட்டு வச்சிடலாம் ஏன்னா வந்து சூடுப்பட்டோன்னே ஈஸியாக கடையை வரும் இப்போ வந்து நம்ம கடையிற சட்டியில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளால் கடைய முடியாது அதனால அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி லேஸாக வடிச்சிக்கலாம் வடிச்சுட்டு கீரை வரைக்கும் நம்ம இதோட சேர்த்து நம்ம நல்லா கடைஞ்சிடலாம் இந்த தண்ணியை நம்ம அப்புறமா சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் அந்த கீரையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான பருப்பு கீரை கடையல் நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம கடைஞ்சாச்சு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வடகம் போட்டு தாளிப்போம் யூஸ்வலாக கீரை காரக்குழம்புலாம் நாங்கள் வடகம் தான் தாளிப்போம் நீங்கள் கிட்ட வடகம் இல்லைன்னா நம்ம வந்து கடுகு சீரகம் போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வடகம் பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அழகாக தாளித்து கொட்டிட்டோம்னா ஒரு அற்புதமான பருப்பு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான் நல்லா சாதமும் நல்லா சூடாக இருக்குது கீரையை போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் தொட்டுக்க ஒரு ஊரில் பொரியல் வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்